பிரைஸ்தலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இன்று தியானிக்கக்கூடிய வசனம் கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அமேன். சரி, சாபம் வேதத்தின்படி என்ன? அதே அதிகாரம் 10 நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளையெல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று பார்க்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் கிரியை செய்யவில்லை என்றால் அவன் சபிக்கப்பட்டவன். அவன் மீது உபாகமும் 28 பின்பகுதி சாபம் அவன் மீது பலிக்கும். சிலுவையிலே நியாயப்பிரமாணத்தை எனக்காக என் சார்பில் இயேசு நிறைவேற்றி சாபமானார். சரி, நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? ரோமர் 3:20 பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது. அப்போ நான் செய்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவரே பாவமாகி நான் செய்த மீறுதலின் கிரியைகளினாலே என்மேல் இருந்த சாபத்தை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு என்னை சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்பொழுது எனக்காக இயேசு கிறிஸ்து சாபமாகி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினபடியால் உபாகமம் 28:1 ஆசீர்வாதத்திற்கு நான் பாத்திரனானேன். அது என் மேல் பலிக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இப்போ உபாகமம் 28 ஆசீர்வாதம் என்ன என்று பார்ப்போம். 1, பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். 2, நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். 3, என் கர்ப்பத்தின் கனியும் என் நிலத்தின் கனியும் என் மாடுகளின் பெருக்கமும் என் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய என் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என் நிலத்தின் கனியிலும் எனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாயிருக்க கட்டளையிடுவார். 4, என் கூடையும் மாப்பிசைகிற என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 5, நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். 6, எனக்கு விரோதமாக எழும்பும் என் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். 1 வழியாக எனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக எனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். 7, கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேலையிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த தேசத்திலே என்னை ஆசீர்வதி. கர்த்தர் ஏற்ற காலத்தில் என் தேசத்தில் மழை பெய்யவும் நான் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் எனக்கு நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை திறப்பார். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன். 9, கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவேன். அமேன். இந்த ஆசீர்வாதங்களில் ஒன்று குறைந்தாலும் சிலுவையின் கிரியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். கொலோசியர் 1:6 தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாய் இருக்கிறது. தேவ கிருபையை, அதாவது கிருபை உங்கள் சாபத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுவதை, ஆமாம் உண்மைதான், எனக்கு சாபம் இல்லை ஆசீர்வாதம் தான் இருக்கிறது என்று சத்தியத்தின்படி அறிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த நொடி பொழுதே அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாய் இருக்கிறது. ஆமென். காட் பிளஸ் யூ டு